Good morning to plus two students. Now we are going to see the sum example 6.28. One straight line kuduthaanga in the straight line Cartesian equation la x plus 3 divided by 2 equal to y minus 1 divided by 2 equal to minus z. என்ற நேர்கோடு ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் கோணங்களை காண்க. Find the angles on axis coordinate அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தம்பி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தம்பி. ஓகேங்களா? நல்ல கவனிங்க, நல்ல கவனம். இதுலயே நான் க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன். Find the angle between the straight line, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸ், ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் கோணங்களை காண்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து கொடுத்துட்டாங்க தம்பி, இப்படி இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இது கரெக்டான ஃபார்மேட்ல இது இல்லை, மைனஸ் இஜெட்னு இருக்குது. அப்போ இந்த மைனஸை நான் துரத்துறேன், கீழே வந்து ஒன் இருக்குதுன்னு மீனிங். அப்போ மைனஸ் ஒன் சொல்லி இது மாறிடும். அப்போ இது என்ன டைப்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை பி டூ ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் இஜெட் ஒன் டிவைட் பை பி த்ரீ. எங்கே சார் இஜெட் ஒன்று காணா? இந்த இடத்துல ஜீரோ இருக்குதுன்னு அர்த்தம். எங்க சார், எங்கே சார் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸை காணா? மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீன்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீன்னு அர்த்தம். ஸோ அப்போ பி வெக்டர் பி ஒன் பி டூ பி த்ரீ டூ ஐ பிளஸ் டூ ஜே மைனஸ் கே. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம், பி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா கவனிங்க, இதுக்கு இந்த பி வெக்டருக்கு நம்ம டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இணை வெக்டர் பேரல் வெக்டருக்கு மட்டும்தான் டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நான் இப்போ எதுக்கு நான் டைரக்ஷன் கொசைன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ பை மாடலஸ் ஆஃப் பி கமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே வெக்டர் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் பி கமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கே வெக்டர் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் பி. ஸோ அப்போ நான் மாடலஸ் ஆஃப் பி வெக்டரை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ மாடலஸ் ஆஃப் பி, மாடலஸ் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஜேவோட கோஎஃபிஷியன்ட் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கேவோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். டூ ஸ்கொயர்னா ஃபோர், டூ ஸ்கொயர்னா ஃபோர், மைனஸ் ஒன் ஸ்கொயர்னா ஒன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன், ஆன்சர் த்ரீ. அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ், ஐயோட கோஎஃபிஷியன்ட் டூ பை த்ரீ, ஜேவோட கோஎஃபிஷியன்ட் டூ பை த்ரீ, கேவோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஒன் பை த்ரீ. நல்லா கவனிச்சுக்கிட்ட தம்பி, இந்த டைரக்ஷன் கொசைன்ஸில் இதுக்கு பேரு எல், இதுக்கு பேரு எம், இதுக்கு பேரு என். இப்பதான் நீங்க புதுசா கத்துக்கிறீங்க. ஃபார்முலா எல்லுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ் ஆல்ஃபா, எம்முக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா காஸ் பீட்டா, என்னுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா காஸ் காமா. அப்ப எல் இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க? டூ பை த்ரீ. அப்ப டூ பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. எம் இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க? டூ பை த்ரீ. அப்ப டூ பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா. என் இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க? மைனஸ் ஒன் பை த்ரீ. அப்ப மைனஸ் ஒன் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு காஸ் காமா. இதிலிருந்து காஸ் ஆல்பா மாத்தி எழுதிக்கிறேன், டூ பை த்ரீ காஸ் பீட்டா டூ பை த்ரீ காஸ் காமா மைனஸ் ஒன் பை த்ரீ. இதுல இருந்து ஆல்பா தான் வேணும் அப்படின்னா இந்த காஸ் அப்படியே நான் அந்த சைடு இருக்கேன், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ பை த்ரீ. பீட்டா தான் வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ பை த்ரீ. காமா தான் வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை த்ரீ. ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் கோணங்களை காண்க. ஆக்சஸ் ஆங்கிள்ஸ், ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் ஆக்சஸ் கோஆர்டினேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இஜெட் ஆக்சிஸ் டயக்ராம்ல தம்பி, x-axis, y-axis, z-axis. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் இந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னு ஒரு இமேஜினேஷனில் வச்சுக்கிறேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போகுதுன்னு ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கேன். பாருங்க, x அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் ஆல்ஃபா, y அச்சு இப்படி போகுது, y அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் பீட்டா, z அச்சு இங்கே இருக்குது பாருங்க, z அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் z அச்சு இங்கே இருக்குது பாருங்க, இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் z அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் காமா. இதுதான்டா தம்பி இது. அப்ப ஆல்பாங்கிறது x அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம், பீட்டா அப்படிங்கிறது y அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம், காமாங்கிறது z அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம். ஓகேங்களா? ஃபினிஷ் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.